வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. டைரக்டர் கௌதம் மேனனோட ப்ரொடக்ஷன்ல இயக்குனர் கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ணியிருக்கிற நரகாசுரன் படம் இப்போ ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கி இருக்குது. மார்ச் 26 அன்னைக்கு டைரக்டர் கார்த்திக் நாராயண் சம்டைம்ஸ் எ மிஸ்பிளேஸ்டு ட்ரஸ்ட் மே கில் யூ அப்படின்னு ஆரம்பிக்க ஒரு ட்விட்டர் அப்டேட் போட்டிருந்தாரு. அதை படிச்சுட்டு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி பா அப்படின்னு மட்டும் லைட்டா புரிஞ்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு கௌதம் மேனன் வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்ல வைல் சம் யங் பிலிம் மேக்கர்ஸ் வைன் அபவுட் தர் பேஷன் கெட்டிங் பட்ஜெட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ட்விட்டர் பேஜ்ல ஒரு ட்வீட் ஒன்று போட அது அப்படியே கொஞ்சமா பத்திக்கிச்சு. அதுக்கு பிறகு கார்த்திக் நாராயண் கௌதம் மேனனுக்கு ரிப்ளை பண்ண, திருப்பி கௌதம் மேனன் மறுபடியும் ரிப்ளை பண்ண, ஏதோ பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. படம் நல்லா தான் ஆரம்பிச்சு, நடுவில் கௌதம் மேனன் சார் எங்களை பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டு போயிட்டாரு அப்படின்னு கார்த்திக் மேனன் சொல்லியிருக்காரு. அவர் படத்துக்கு காசே போடலங்கிறதா உண்மை, நாங்க தான் சொந்த காசை போட்டு படத்தை முடிச்சிருக்கோம், எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில யாரையுமே தெரியாது, கௌதம் மேனன் சார் நம்பி தான் எங்களோட ரெண்டாவது படத்தை ஸ்டார்ட் பண்ணோம், இப்படி அவர் பாதியிலேயே விட்டுட்டு போவார்னு நாங்க எதிர்பார்க்கல, இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஸ்பாட் கூட அவர் வந்து பார்க்கல அப்படின்னு கௌதம் மேனன் மேல நிறைய அக்யூசேஷன் வச்சிருக்காரு. செப்டம்பர் 16 ஷூட் செப்டம்பர் 10 தேதி வரைக்கும் எந்த ஃபண்டுமே வரல, படம் ஆரம்பிக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். திடீர்னு செப்டம்பர் 12 தேதி பத்ரி அப்படின்றவர் அறிமுகப்படுத்தி வச்சு இவர் பார்த்து பாரு நான் ஃபைனலா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. படத்துக்கு பாதி பணம் போட்டதே பத்ரி சார் தான். அவரும் இல்லைன்னா இந்த படம் டிராப் ஆயிருக்கும். நானும் கௌதம் சாருக்கு ஃபோன் கால் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா எதுவுமே அவர்கிட்ட இருந்து பதிலே இல்லை. அப்படின்
நாங்க வெயிட் பண்றது, ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு கார்த்திக் நரேன் ரொம்ப பெரியதா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பேஸ்புக் பேஜ்லயும் அப்டேட் பண்ணிருந்தாரு. இப்போ கௌதம் மேனன் கார்த்திக் நரேனுக்கு ஒரு பெரிய ரிப்ளை கொடுத்திருக்காரு. நரகாசுர படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கார்த்திக் நரேனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டேன், அதனாலதான் நான் எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணல. கார்த்திக் நரேன் கேட்ட ஆக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம், என் ட்ரெய்லர் டீசர் போஸ்டர் வரைக்கும் கார்த்திக் நரேனோட டிசிஷன்ஸ் தான். நானும் இன்டர்ஃபியர் பண்ணல, என் கம்பெனியும் இன்டர்ஃபியர் பண்ணல. ஏற்கனவே கார்த்திக் நரேன் சொன்ன மாதிரி நரகாசுரனுக்காக வச்சிருந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் துருவ நட்சத்திரம், என்னை நோக்கி பாயும் தோட்டா, இந்த படங்களுக்கு எல்லாம் நான் மிஸ்யூஸும் பண்ணல அப்படின்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கார்த்திக்கோட கோபம் மார்க்கெட்டை பத்தின புரிதல் இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வர்றது. கண்டிப்பா நரகாசுரோட ரிலீஸ் எல்லாம் அப்படிலாம் நிறுத்திவிட முடியாது. சும்மா அப்படி ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்காக யாருமே படம் பண்றது கிடையாது. என்னை நோக்கி பாயும் தோட்டா, துருவ நட்சத்திரம் ரெண்டுத்துக்கும் வேற வேற ப்ரொடியூசர்ஸ். அதே மாதிரி இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் கிடையாது, ஜஸ்ட் டேட்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் அதையும் நான் ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு கௌதம் மேனன் ஒரு பெரிய ரிப்ளை கொடுத்துருக்காரு. நரகாசுரன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் உண்டான பிரச்சனை தான், எனக்கும் இருக்கு. ஒரு டீம் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தா யாராச்சும் அதுல குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பாங்க, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே வெகு விரைவில் நரகாசுரன் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அரவிந்த் சுவாமியும் டப் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பேமெண்ட்டையும் செட்டில் பண்ணாதான் டப் பண்ணுவேன் சொல்லியிருக்காரு. அவருக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டு மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரைக் முடிஞ்ச பிறகு நரகாசுரன் படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு. கார்த்திக் நரேன் வெர்சஸ் கௌதம் மேனன், இதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாக். ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரு பிரச்சனை, அதுவும் கௌதம் மேனன் மாதிரி ஒரு ஏஜ் டைரக்டர் இருந்து வரலாமா அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்குது. கார்த்திக் நரேனும் ஒரு யங் டைரக்டர், இந்த கான்ட்ரவர்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல யார் மேல ரைட் இருக்கும் தப்பு இருக்கும் நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்க சினிமா கிச்சடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.